ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னா அர்ஜித் குட்டி தான் உட்காந்துருக்கான் அவருடைய ட்வின்ஸ் மாதிரி இருக்குதுன்னு இன்னொருத்தர் அவர் இங்கே இருக்கார் ஸோ ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தீங்க என்னக்கா எப்போ பார்த்தாலும் சட்டை போடாமே இருக்கானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு விட்டுடுறது இங்கே உள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருந்தோம் முக்கியமாக நான் ரெடி இருந்தேன் மற்ற எல்லாருமே மத்தியானம் போயிட்டு வர பிளான் தான் ஸோ நம்ம போயிட்டு காலையில் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் ஏன்னா வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்கல்ல அதனால் சரண்யா வீட்டில் இருந்தாங்க நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி இருக்கோம் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் காரியம் சாயத்தை விட்டுட்டு போய்ட்டுக்கெலாம் கேட்காதுங்க நாங்கள் கையில் கூட்டிகிட்டு போயிட்டோம் ஆமாம் உங்கள் சைட்லேருந்து அண்ணா அதாவது சரண்யா சரணியாவுடைய அண்ணா பிள்ளைங்க அவங்க சித்தப்பசங்க இந்த மாதிரி இருந்தாங்க ஸோ அவங்க எல்லாம் வந்து மத்தியானமாக வருவாங்க ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு முடியலை யாருக்கும் சுத்தமாக என்னால் முடியலப்பா ஆமாம் அதனால நாங்கள் மட்டும் ரெடி நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயாச்சு புடவை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே வந்து இங்கே நம்ம ஊரில் வந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க புடவை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி புடவையோடைய கலரும் ஜாக்கெட் கலரும் ஒரே மாதிரி தெரியுதுல ஆனால் வந்து என்னென்னா ஸ்கை ப்ளூ கலர் தான் புடவை முந்தியும் ப்ளவுஸ் கலரும் ஒன்று அந்த மாதிரி இருந்தது சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு ஏன்னா ரொம்ப நேரம் புடவ கட்டி இருந்தேன் நான் அதான் கிட்டே சொன்னேன் மச்சான் புடவை கட்டி நல்லா பழக்கம் ஆயிடுச்சு இனிமேல் வந்தாலும் கட்டிக்கும் இதே மாதிரி அப்படின்னு சொல்லி மத்தியானம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து புடவை கட்டிட்டு போனால் நல்லா இருக்காது ஆமாம் ஏன்னா அங்கே வந்து இருந்திருக்கும் நம்ம அடிக்கடி இடுப்பில் இருக்காருன்னா லூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் மாதிரி ஸோ வந்து கண்டிப்பாக மத்தியானம் கறி இருந்து அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் லூஸான ட்ரெஸ் போட்டு போனால் தான் வயிறு புடச்சா கூட தெரியாது வெளியில் அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டாலும் வெளியில் தெரியாது அதனால் நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன் என்னென்னா நான் சாப்பாடை பற்றி எப்போவுமே நானே நிறைய சாப்பிடுவேன் நீ என்னை பற்றி நானே சொல்லிக்குவேன் பட் சாப்பிட்றதெல்லாம் கம்மியாக தான் என்னால் முடியாது டீ காஃபியில் மட்டும் எனக்கு கொஞ்சம் பிரியம் அதிகம் அதனால் இப்போ அங்கே நம்ம பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயாச்சு நான் தான் அம்மாக்கிட்ட போய் புதினா கிழறதுக்கு உட்காந்து போதுந்தாய் நீ ஃபஸ்ட்டு பிள்ளை எப்படி அந்த ரெண்டு பீஸை பார்க்குறதுக்கு நான் இங்கே உட்காந்து வேலை பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிவிட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மத்தியானத்துக்கு தான் மட்டன் இதெல்லாம் செய்வாங்க அதுக்கு முன்னாடி என்னென்னா பொங்கல் வைக்கிறவங்க எல்லாருமே பொங்கல் வச்சுருவாங்க நம்ம போய் எப்போவுமே பொங்கல் வைப்போம் பட் இந்த வாட்டி வந்து வைக்கலை வைக்கக்கூடாது அப்படின்றதுனால நம்ம வைக்கல ஸோ இது வந்து பறை இசை ஒழிக்க ஆரம்பித்தாச்சு எனக்கு வந்து ரொம்ப ஆசை நான் புனித அம்மா கிட்டே நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் அம்மா பாரத் காலேஜ் புண்ணித்தம் அம்மா இருக்காங்கள்ல ஸோ அவங்க எனக்கு மாமியார் அப்படின்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஸோ அம்மாட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் அம்மா நான் இதை வந்து ஒரு கிளாஸ்க்கு போய் நான் கற்றுக்கணுன்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இந்த வாட்டி ரொம்ப ஆக்ரோசமாயிட்டு எங்கேயா சென்னை போனோடனே நீ என்னை சேர்த்து விடலன்னு அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் மகிக்கிட்ட கண்டிப்பாக கிளாஸ் சேர்ந்துட்டு அது ஒரு இசை ஸோ அதை நான் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை எனக்கு என்னென்னா நான் கற்றுக்கணும் கோவிலில் வந்து நான் அம்மாவுக்காக நான் வாசிக்கணும் அப்படின்னு ஆசை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவன் சாய்க்குட்டி வந்து விட்டா இருந்தேன்னா அதனால் மகி தூக்கி வச்சிருக்கும் போது ஒரு வீடியோ நான் தூக்கி வச்சிருக்கும் போது ஒரு வீடியோ வாண்டடாக கேட்டு அவங்கவுங்க எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து என்னன்னா அந்த நம்ம பொங்கல் வச்சு அது எல்லாத்தையுமே எடுத்து சாமி கிட்ட வச்சு இதுக்கப்புறமா தான் வந்து சூப்பராக இருக்கும் திருவிழா அப்படின்றதே வந்து இதுக்கப்புறம் தான் களை கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வீட்டுக்கு வருசை கொண்டு வருவாங்க சாமிக்கிட்ட தட்டில் வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சு மேலே எடுத்து வச்சு கொண்டு வந்து அங்கே வைப்பாங்க சாமிக்கிட்ட வச்சு கும்பிடுவாங்க இந்த வாட்டி வந்து நம்ம எடுக்கலை ஆனால் நான் வந்து விளக்கு பூஜை அன்னைக்கு அதாவது நாளைக்கு தான் விளக்கு பூஜை ஸோ விளக்கு பூஜை அன்னைக்கு கண்டிப்பாக வந்து நம்ம சைடில் இருந்து வருஷம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை சில காரணங்களால எடுக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பட் பெரியவங்க என்னென்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் இதை சாமிக்கு பண்ணுறது ஸோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க ஃபைனலாக ஒரு முடிவு வந்துட்டு நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்கோம் நாங்கள் ஸோ விளக்கு பூஜை இன்னும் சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுக்கு வந்து சாமி வந்துடுச்சு

நேற்று ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அதுக்கு வந்து நிறைய சிஸ்டர் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கோயில் வேலைக்கு மட்டும் போகிறது வீட்டு வேலை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க என்னென்னா எனக்கு தெரியும் என்னை பற்றி ஸோ வந்து நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சேன் இப்போ வீட்டில் செய்கிற வேலையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வீடியோ போட்டுருந்தோம்னா இதெல்லாம் எடுத்து போடுவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுருவீங்க அது என்னென்னா சில சிஸ்டர் வேணும் உடனே காண்டத்திற்காக சொல்கிறீங்க அது எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது அதனால் நான் காண்ட ஆக மாட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே அழகாக இங்கே இருக்கலாம் ஜாலியாக இருக்கும் எல்லாருமே தலை அந்த தட்டை தூக்கி வச்சுட்டு அம்மாவுக்கு எடுத்துட்டு வந்து வைக்கிறது நான் கூட ஒரு வீடியோல கேட்டிருந்தேன் இப்படி தலை தூக்கிட்டு போறதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அப்போ ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க தாய் வீட்டு செய்ய வந்து அந்த தலை தூக்கி வச்சு கெத்தா வர்றது அப்படின்னு சொல்லி அது வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது சாமி கிட்ட நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாமி ரெண்டு சாமி ஆச்சு ரெண்டு சாமி மூணு சாமி சாமி வந்துட்டாங்க நாலு சாமி அஞ்சு சாமி ஆறு சாமி ஆகி போச்சு எல்லாருமே நீங்க பாட்டி விக்ரம் படம் நினச்சிக்காதீங்க ஆறு பேருக்கு சாமி வந்துட்டாங்க நல்லா இருந்துச்சு அதாவது இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் அந்த திருவிழாவே வந்து களை சொல்லுவாங்க ஸோ வந்து அவங்க அடிக்கிற அடிக்கோ இந்த சைடு சாமி வந்து ஆடுறவங்களுக்கு சூப்பராக இருந்தாங்க பார்க்குறது ஏன்னா வருஷம் வருஷம் வந்து நம்ம வந்து வெளியூர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க சாமி கும்பிட்றதுக்கு இந்த வாட்டி வந்து இப்போ இந்த கொஞ்சம் லாக்டவுன் பிரச்சனை அதுன்னு இருக்கிறனால இங்கே இருக்க நம்ம குடும்பம் மட்டும் கும்பிட்டு அப்படிங்கிறதுனால நம்ம யாரும் இன்வைட் பண்ணல பெருசா அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க வருஷம் கொண்டு வரும் நம்ம வெளியூர்ல இருந்து அதிக பேர் நம்ம வந்து யாரும் வரல பிறந்த பொண்ணுங்களை மட்டும் ஸோ இருக்காங்க எல்லா அதாவது கூட்டம் கம்மியா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் ஏன்னா ரொம்ப கூட்டம் சேரக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இப்போ உள்ள இப்போ வந்து உள்ளே வந்து சாமி ஆடிட்டு இருக்காங்க ஆனது அப்புறம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க கொண்டு வந்த தாம்பளம் எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே வந்து சாமிக்கு பாவடை சாத்தி கொலுசு இது வளையல் சாத்தி ரிப்பன் கலர் ரிப்பன் கொடுத்து அது மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சிட்டு சாமி ஆடி இறங்குவாப்பில் இறங்கி சாமி ஆடி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கனாக்க கிடா விட்டுவாங்க கிடா விட்டுறதால நம்ம இதில் வந்து காட்டெல்லாம் கிடா விட்டுறது கோழி விட்டுறதெல்லாம் காட்டெல்லாம் அதெல்லாம் வேண்டான்ட்டு ஆனால் நல்ல விமர்சையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் என்னென்னா இந்த வாட்டி கூட்டம் தான் கம்மியாயிடுச்சு நம்ம யாரும் கூப்பிடக்கூடாது அதிகமாக இந்த லாக்டவுனால் கூப்பிடக்கூடாது நம்ம மட்டும் கும்பிட்டுவோம் செக்யூராக இருந்தோம்னு சொல்லி இது பண்ணியாச்சு ஸோ கூட்டமும் அது இது நிறையா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் செம்மையாக இருந்திருக்கும் போயிட்டு அதான் ஒவ்வொரு வீடாக போயிட்டு அது குட்டி இதை வந்து இன்னும் ஒரு சில வந்து மது கொட்டுறாங்க ஒரு சிலர் வந்து பறவை செய்யுன்னு சொல்லுவாங்க போய் இசைச்சு எல்லோரையும் அழைச்சிக்கிட்டு இங்கே கோயிலுக்கு கொண்டு வர்றாங்க ஸோ கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்னது ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்த்துருப்போம் என்ன ஆகி நல்லா இருக்கியா இதெல்லாம் விசாரிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த திருவிழா தானே எல்லாருமே ஒன்று சேர்றது இதை விட்டால் யாருக்காவது ஃபங்க்ஷன் பண்ணும்போது கல்யாணம் இந்த மாதிரி காது குத்து இதெல்லாம் தான் ஒன்று செய்கிறது நாங்கள் வந்து மெயினாக திருவிழாக்கு தான் அட்டன் பண்ணுவோம் அதனால எல்லோரையும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ எல்லாருமே கொண்டு வந்த மாலை பூ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்க மரத்துக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூளம் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு நம்ம இப்ப புதுசா அம்மா அங்க வச்சோம்ல அவங்களுக்கும் சேர்த்து மாலை அணிவிக்கும் போது எனக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நம்ம ஒரு இடத்துல வந்து ஒருத்தவங்களை ஒரு அம்மாவை போய் வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து நம்ம சாமி கும்பிட கும்பிட தான் வந்து அவங்களும் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க எனக்கு ஒரு ஆசை இருக்கும் ஒன்று தோணும் நம்ம ஒருத்தவங்ககிட்ட ஒரு விஷயத்தை கொடுக்குறோன்னா அந்த இடத்துல அவங்கள நல்லா பார்த்துப்பாங்களான்னு தெரிஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ அது மாதிரி அம்மாவுக்கு வந்து எல்லோரும் மாலை போட்டு பூ பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சரியான இடத்துல வந்து த ஒரு நே ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தீங்க கரெக்டாக அந்த கிராண்ட் ஃபாதராவது தாத்தா வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் உங்களை அந்த இடத்துல வைக்க சொன்னது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சில காரணம் சொல்லி சொல்லியிருந்தீங்க அது உண்மையான விஷயம் நீங்கள் சொன்னது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெடியும் வந்து இந்த வாட்டி நிறையா நாங்கள் வந்து செலவு பண்ணல எதுக்காகனாக்கா வெடியை வந்து நிறைய வாங்கி தெரிய தேவையில்லாமல் இல்லாமல் கரியா போகிற வச்சு எது காசு இது பண்ணுறதுட்டு அதனால வந்து எல்லாத்தையும் சாப்பாட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு ஸோ விருந்து சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா செம ஜாலியாக இருக்கும் ஸோ அதனால வந்து விருந்து வந்து அங்கே வந்து இதெல்லாம் சாமியெல்லாம் முடித்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆடு விட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க தம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி அவனுக்கு என்னென்னா அம்மா உத்து ஊற்றி அம்மா அம்மாக்கிட்ட தான் ரொம்ப ஃபிட்டாக இருப்பான் வேறு யார்ட்டையும் அதிகமாக மாட்டான் அகிலேஷ்டம் போவான் அவ்வளோதான் அந்த சரணியாகிட்டலாம் போய் அவன் பழக்கப்படல எங்கள்கிட்ட இருப்பான் இல்லைன்னா அம்மாட்ட இருப்பான் அம்மாட்ட இருந்தால் பேசாமல் அழுவாமல் இருப்பான் ஸோ அவனுக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா அன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ இப்போ என்னன்னாக்கா ஒவ்வொரு சாமிக்காக தேங்காய் உடைச்சிட்டு வராங்க சாமியாடி சக்தி இவர் பேர் வந்து சக்தி என் கூட படித்தவர் இப்போ இவங்க தான் இப்போ வந்து கோயில் வந்து சாமி ஆடுற விஷயங்கள் அந்த ஆடு விட்டுறது சாமியாடி ஆடு விட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணுறாங்க இவங்க அண்ணன் என்னுடைய அண்ணன் ஜெய்சங்கர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரியப்பா பையன் இவங்க மேலே வந்து ஐயனார் வந்து இறங்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சாமியாடி வந்து குறி சொல்லும்போது எல்லாமே சரியாக இருக்கும் சொல்லும்போது எல்லாருமே வந்து இவர்கிட்ட வந்து இப்போ திருநீர் போட்டுவிட்டு விரட்ட நல்லா கேட்டுட்டு போவாங்க ஸோ அதுதான் தவறுதலாக மற்றவங்களுடைய மனசை கோணாத அளவுக்கு எல்லா விஷயத்தையும் என்ன சொல்லணுமோ அது அழகாக சொல்லுவாப்புல அது தான் பரிகாரங்கள் என்னான்னு சொல்லுவாப்பில்ல என்ன தவறு பண்ண அப்படிங்கிறது சொல்லுவாப்பில்ல இந்த நல்லது பண்ணினா இந்த நல்லது அவங்க வீட்டுக்கு நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லுவாப்பில்ல ஸோ நமக்கு வந்து நமக்கும் அவங்க வந்து குறி சொன்னாங்க நமக்கு நல்ல மாதிரி தான் சொன்னாங்க ஸோ ரொம்ப ஹாப்பி எல்லாருமே வந்து நான் வந்து என்ன பண்ணால் ரொம்ப மணி வருத்த ஒருத்தான் எனக்கு என்ன வேலைனா அங்கே போய் மணி அடிச்சுட்டு நிற்பேன் மணி எடுக்கணும்னா தெண்டமான்ட்டு ஓப்பி அடிக்கிற கிடையாது கோயிலில் மணி அடிச்சுக்கி நிற்பேன் இந்த வாட்டி ரேடியோ செட்டு அது இதெல்லாம் சொல்லி நம்ம எதுவுமே கட்டலை வேண்டாம் நம்ம வந்து தேவையில்லாமல் ரேடியோ செட்லாம் கட்டி எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அதனால் சிம்பிளாக என்ன பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிக்குவோம் மற்றபடி சாப்பாடுலாம் நல்லபடியாக சூப்பராக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆடு ஒரு மூணு நாள் ஆடு இறக்கிருக்காங்க மூணு ஆடு இறக்கிருக்காங்க அதுக்கப்புறம் கோழி வீட்டு வீடு கோழி அறுப்பாங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம வீட்டிலேருந்து வந்து தனியாக வந்து இந்த வருஷம் வந்து கோழி அறுக்கலை எதுக்காக இப்போ சித்தப்பா இருந்ததுனால நம்ம தனியாக கோழி அறுக்கக்கூடாது அதனால் அறுக்கலை எல்லாரும் கோயில் உள்ளே வந்தாச்சு இங்கே மாலை போட்டு ஆடிட்டுருக்காங்களா அண்ணா அவங்க தான் சக்தி அண்ணா ஸோ அவங்க தான் கெடா வெட்டுவாங்க அதனால் வந்து எல்லாருமே சாமிகிட்ட ரொம்ப இதுவாக வேண்டிக்கிட்டோம் அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் ரொம்ப வேண்டிக்கிட்டேன் ஏன்னா சக்தி அண்ணா தான் அதை பண்ண போகிறாங்க அதில் எந்த இதுவும் வரக்கூடாது அண்ணாவுக்கு நல்ல பேர் வரணும் அப்படின்னே நான் சொல்லி வேண்டிக்கிட்டேன் ஏன்னா ஆடு வெட்டுறது வந்து நிறைய இடத்துல தெரியும் உங்களுக்கு ஆடு வெட்டும் போது எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி அந்த தொங்கு கிடான்னு சொல்லுவாங்க தொங்கு கிடா இல்லாமல் ஒரே வீட்டில் வெட்டணும்னு சொல்லுவாங்க அதுதான் நான் வேண்டிக்கிட்டேன் கடவுளே அப்படின்னு ஏன்னா அது வருஷம் முழுக்க வர பேச்சு இல்லை அதனால கடவுளே தொங்கு கடெல்லாம் விடாமல் நல்லபடியாக வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி தான் அண்ணா பண்ணாங்க எல்லாருக்குமே அது பெரிய சந்தோஷம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து சாமி வந்து அவர் இருக்கார்ல ஐயனர் அவர் வந்து ஆடி கையிலேருந்து அருவாலை எடுத்து நம்ம சக்தி கையில் கொடுத்து அவர் போய் விட்ட சொல்லுவார் இது வந்து நம்ம வந்து முன்னாடி எனக்கு விட்டுறது நம்ம வந்து இவங்க வந்து அம்மன் சாமி அவங்க முன்னாடி வந்து முன்னாடியான்னு சொல்லி சாமி வச்சு கும்பிட்டுட்ருக்கோம் ஸோ அங்கே தான் நம்ம வந்து ஆடு விட்டுவோம் கோழி விட்டுறது எல்லாமே ஆக்சுவலாக அதை வந்து நான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் முன்னோர்களை நினச்சி இப்போ நம்மளுடைய தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இருப்பாங்க ஸோ அவங்கள தான் இந்த ஆடு வெட்டுற ஃபங்க்ஷன் பண்ணுறது ஏன்னா நம்ம தாத்தா பாட்டிக்கு படையல் வச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஆமாம் இப்போ வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆடை வெட்டிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து சீக்கிரம் வந்துடுவோம் ஏன்னா சமைக்கிறதுக்கு ஸ்பெஷலாக வந்து நம்ம வந்து சமையக்காரவங்க வச்சிருக்கோம் அவங்க வந்து சமைச்சி அழகாக எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க மத்தியானம் சாப்பிடும்போது ரொம்ப இன்னும் ஹாப்பியாக இருக்கும் எல்லாரும் வரிசையாக உட்கார வச்சு ஆளுக்கு ஒரு பக்கெட்டில் கறி எடுத்துவோம் எடுத்துட்டு யாருக்குமே குறை இல்லாமல் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கறியை போட்டுருவோம் சாப்பாட்டு பதிலாக அது ஒன்னே சூப்பராக இருக்கும் இன்னொன்று வந்து இந்த சமையலுக்காக வேலை பார்க்குறோம் அங்கே உட்காந்து அது வந்து காலையிலேயே எல்லாமே ரெடி பண்ணி இது பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் நிறைய பேர் உட்காந்துட்டு ரொம்ப ஜாலியாக அவங்கவுங்க அவங்க இதை பற்றி பேசிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ரொம்பவே ஜாலியாக ஜாலியாக இருக்கும் என்னென்னா இந்த அடிக்கிற வெயிலில் குழந்தைங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு பெரியவங்க எல்லாருமே நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டோம் சாய் குட்டியோடைய ஏஜில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் நம்ம நிறைய குட்டி இருக்காங்க நம்மளை சுற்றி ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு ஸோ கூல்ட்ரிங்க்கு தண்ணி இது மாதிரிலாம் அங்கே வச்சுருந்தாங்க வெயிலுக்கு வந்து வைக்கிறது சட்டு சட்டுன்னு காலி ஆகிடுது ஆமாம் எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிடாவும் வெட்டியாச்சு கோழியும் அறுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அருவாளை வாங்கிக்கொண்டு சாமிக்கிட்ட வச்சிருவாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியை வந்து மெதுவாக சாந்தமாகுவாங்க சாந்தமாக அங்கே உள்ள ஐயனாக இருந்த வெள்ளை சட்டை போட்டுகிட்டு இருக்காரு அவர் வந்து எல்லாருக்கும் திருநிற்பி போட்டு அருள்வாக்கு சொல்லுவாப்புல அதனால தான் நம்ம எல்லாருமே வந்து கியூ கட்டி நின்றுட்டுருக்காங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுக்காக நின்றுட்டுருக்காங்க ஸோ நம்ம இப்படி சொன்ன மாதிரி நமக்கும் அருள்வாக்கு சொன்னாங்க நல்ல வார்த்தைகள் தான் சொன்னாங்க ஸோ எனக்கு வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து போன வாட்டி இப்படி நான் உனக்கு துணையா இருப்பேன்னு சொல்லி தலைகாணிக்கு கீழே வந்து வேப்பலை நம்ம கூடவே சென்னை வரைக்கும் வந்தாங்க அப்படி அந்த வேப்பலையே நான் எடுத்து தலையில் தான் வைச்சேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போது எனக்கு என்னென்னா அந்த நேரத்தில் நம்ம கிட்ட பேசுகிற வார்த்தை வந்து கண்டிப்பாக கடவுளோட இதனால உண்மையான வார்த்தையாக வரும் அப்படின்னு சொல்லி அதாவது அந்த என்ன சொல்கிறது நல்ல வார்த்தையாக வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் லைனில் நின்று அண்ணா கிட்ட வந்து நாங்கள் திருநீர் வாங்கிக்கிட்டோம் ஸோ அண்ணாவும் வந்து அதே மாதிரி தான் நம்மளுடைய மனசுக்குளிர்ற மாதிரி தான் ஒவ்வொரு வார்த்தையும் இருந்துச்சு எங்களுக்கு வந்து அதில் பெரிய சந்தோஷம் எனக்கு ஆமாம் அது அப்படி சொல்கிற மாதிரி தான் அதாவது நம்ம அங்கேருந்து வந்து சாமியாடி வந்து திருநீர் போட்டு இது ஒரு எத்தனை பேருக்கு அதில் நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு தெரியாது நாங்கள் வந்து உண்மையாகவே சாமி போது அவர் சாமியாக தான் நாங்கள் நினைப்போம் ஆமாம் ஸோ என்னென்ன அவங்க சொல்கிற அந்த வார்த்தையை வந்து நாங்கள் வேத உக்கா எடுப்போம் ஸோ அவங்க சொல்லும்போது மனசுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் அங்கேருந்து சாமி கும்பிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம வெளியில் வரும்போது சொன்ன வார்த்தை கேட்டுட்டிங்களுக்கு என்னென்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் இப்போ சில பேர் வந்து நம்மளுக்கு சந்தேகம் வரும் சில பேருக்கு வந்து இஷ்டம் இல்லாமல் இருக்கும் ஆனால் எனக்கும் மகிக்கும் வந்து அந்த நேரத்தில் அவங்க எங்கள் கண்ணுக்கு வந்து அதாவது சாமி வந்து நம்மக்கிட்ட நேரடியாக ஒரு நல்ல வார்த்தை தான் பேசுவாங்க அப்படின்றது எனக்கும் மகிக்கும் ஒரு நம்பிக்கை ஸோ நாங்கள் வந்து ரொம்ப பயபக்தியோடு தான் அவங்க கிட்ட குங்குமம் திருநீர் வாங்கிக்குவோம் அதே மாதிரி தான் அண்ணாவும் என்ன சொன்னாங்க நான் வந்து சாமியாக தான் நினச்சி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன் ஏன்னா அவங்க மேலே ஐயனார் அப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க அதனால் நம்ம வந்து நான் வேண்டிகிட்டே இருந்த கடவுளே எங்களுக்கு இருக்கிற குறையெல்லாம் சரி பண்ணி நீங்கள் தான் எங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் நல்ல வார்த்தைகள் சொன்னாங்க எப்பவுமே நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு ஸோ இந்த வளாக் வந்து நம்ம வந்து திருவிழாவை பார்த்தோம் அடுத்த வளாகில் விருந்த பார்க்கலாம் இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் க்ளிக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்